எல்லாருக்கும் வணக்கம். மக்களோட கூட்டணி தேமுதிக அதனுடைய பிரச்சார இயக்கம் என்பது இன்று காலை சாத்தூரில் துவங்கி அடுத்த அருப்புக்கோட்டையிலையும் பரமக்குடியில் பிரச்சார இயக்கம் என்பது நிறைவு பெறும். என்னுடைய குடும்ப நண்பர் சத்துணவு ஊழியர் சங்கத்தினுடைய முன்னாள் பொருளாளர் திரு சுப்பிரமணியம் ஆரம்பாக்கத்தில் நேற்று மாரடைப்பால் இறந்துட்டார். இன்னைக்கு காலையில் அவருடைய இறுதி நிகழ்ச்சிக்காக நான் சென்னைக்கு வந்துட்டேன். எங்கள் கட்சியின் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில செயற்குழு உறுப்பினர் நூர் முகமது அவர்கள் இன்றைக்கி நிறைவாக நடக்கிறக்கிற அந்த நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சார இயக்கத்தில் அவர் கலந்து கொள்கிறார். இரவு வந்து பரமக்குடியில் பொதுக்கூட்டம் என்பது நிறைவு பெறும். இன்றைய சந்திப்பில் முக்கியமாக இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் ஹேண்ட் அவுட் கொடுத்துருக்குறோம். குறிப்பாக கிரானைட் முறைகேடு, நீண்ட காலமாக தொடரக்கூடிய முறைகேடு, அது குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் 10 மாத காலம் ஆய்வு செய்து கடந்த நவம்பர் மாதம் தன்னுடைய இறுதி அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்திடம் சமர்ப்பித்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி 6 வார காலத்தில் அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் மாநில அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. சகாயம் அளித்த அந்த அறிக்கையில் 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடந்து வரக்கூடிய கிரானைட் முறைகேட்டால் மாநில அரசுக்கு ஏற்பட்டுள்ள வருவாய் இழப்பு என்பது 1,06,000 கோடி. பிக்கெஸ்ட் ஸ்கேண்டல் இன் தி ஸ்டேட். அப்போ 1,06,000 கோடி ரூபாய் மாநில அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. 20 ஆண்டு காலமாக முறைகேடு நடைபெற்று வருகிறது. இதன் மீது சம்பந்தப்பட்ட கிரானைட் அந்த கொள்ளையடித்தவர்கள், 20 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்கிறது, அந்த கட்சி தலைவர்கள் எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, அதிகாரிகள் எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம், மக்கள் வலியுறுத்துகிறாங்க. இந்த பின்னணியில் நேற்று மதுரை மாவட்டத்தில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிரானைட் அந்த முறைகேடு வழக்கு சம்பந்தப்பட்ட 3 பேரை விடுதலை செஞ்சிருக்கு. இதெல்லாம் பத்திரிகைகளும் செய்தி வெளியாயிருக்கு. குறிப்பாக அந்த 3 பேர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கு நடைபெற்று வருகிற போது கடந்த 2015 ஜூலை 29 ஜஸ்டிஸ் எம்எம் சுந்தரேஷ் அவரு அந்த சம்பந்தப்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அவர் கொடுத்த டைரக்ஷன் என்பது கிரானைட் முறைகேடு குறித்து 98 ரிப்போர்ட்டுகள் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, 98 அறிக்கைகளை காவல்துறை அங்கே ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 98 ரிப்போர்ட்டுகளையும் பரிசீலனை செய்து பல சட்ட பிரிவுகளின் அடிப்படையில் வழக்க பரிசீலனை செய்யணும், சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும். எனவே இந்த வழக்கு என்பது உங்கள் வரம்புக்குள் வராது, இட்ஸ் பியாண்ட் யுவர் ஜூரிஸ்டிக்ஷன். உயர்நீதிமன்ற நீதிபதி எம்எம் சுந்தரேஷ் சம்பந்தப்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அளித்திருக்கக்கூடிய டைரக்ஷன் உங்கள் வரம்புக்கு வராது, 98 அறிக்கைகள் இருக்கிறது,
98 அறிக்கையில் உள்ள அனைத்து அம்சங்களை கணக்கெடுத்து கொண்டு பல பிரிவுகளில் வழக்கை பதிவு செய்யணும், சார்ஜ்ஷீட் பண்ணணும். எனவே இந்த வழக்கு என்பது உங்கள் வரம்புக்குள் வராது, ஆகவே செஷன்ஸ் கோர்ட்டுக்கு நீங்கள் அனுப்பி வச்சுருங்க என்று ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுக்குது. ஹைகோர்ட் டைரக்ஷனை மீறி அந்த வழக்கு விசாரணையை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நடத்துகிறார். மீண்டும் ஹைகோர்ட்டில் 24ஆம் தேதி ஜஸ்டிஸ் பி என் பிரகாஷ் முன்னிலையில் இந்த வழக்கு வருது. ஜஸ்டிஸ் பி என் பிரகாஷ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்க என்ன பேச சொல்றீங்க, நீங்கள் பேசாமல் இருந்தால் தானே. ஜஸ்டிஸ் பி என் பிரகாஷ் முன்பு வந்த இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விசாரணையில் ஜஸ்டிஸ் பி என் பிரகாஷ் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஏற்கனவே இந்த சம்பந்தப்பட்ட வழக்கை, மூன்று பேர் மீது உள்ள வழக்கை அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்க முடியாது, 98 அறிக்கைகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும், அவருடைய வரம்புக்கு அப்பாற்பட்டது, ஆகவே செஷன்ஸ் கோர்ட்டு அனுப்ப வேண்டும் என்று ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஹைகோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்துருக்கு. ஆனால் டைரக்ஷனை மீறி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆகவே இரண்டு அம்சங்களை பி என் பிரகாஷ் பரிந்துரைக்கிறார். ஒன்று, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டினுடைய அந்த அணுகுமுறை என்பது உயர் நீதிமன்ற வழிகாட்டுதலை அவமதித்ததாக அர்த்தம், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இரண்டு, உயர் நீதிமன்ற டைரக்ஷன் மீறி அவர் அந்த வழக்கை விசாரித்து வருகிற போது அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், ஒழுங்கு நடவடிக்கை. இந்த இரண்டு அம்சங்களையும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பரிசீலிக்க வேண்டும் என்று நோட் வந்து சீஃப் ஜஸ்டிஸுக்கு அனுப்ப வேண்டும் என்று ரிஜிஸ்ட்ரார்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு பிறகுதான் 29ஆம் தேதி நேற்று ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த மூன்று பேரையும் ஒரே ஒரு செக்ஷனில், ஐபிசி 379 ஒரு திருட்டு வழக்கு போட்டு 98 ரிப்போர்ட்டில் ஏராளமான செக்ஷன்ஸ் வருது, அதையெல்லாம் பரிசீலிக்காமல் ஒரு செக்ஷனில் 379 போட்டு மூணு பேரையும் வந்து விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு செக்ஷனில் போட்டால் விடுதலை ஆகுன்றதுக்காக தான் செஞ்சுருக்காருன்றது ஹைகோர்ட் பிரகாஷ் ஜஸ்டிஸ் பிரகாஷ் வந்து சொல்கிறார், கடுமையாக ஜட்ஜை விமர்சிச்சிருக்கார். இது ஒரு மாநிலத்திலே குலுக்கிய மிகப்பெரிய ஊழல். 20 ஆண்டு காலமாக, குறிப்பாக 91ஆம் ஆண்டு நியூ லிபரல் எக்கனாமிக் பாலிசிஸ், நவீன பொருளாதார கொள்கை அமலாக்கம் துவங்கிய இந்த காலத்தில் அரசியல்வாதிகள், முதலாளிகள், அதிகாரிகள், அந்த நெக்ஸஸ் கூட்டு, இது ஊழலுக்கு ஒரு அடிப்படையாக இருக்கு. 20 ஆண்டு காலம் நடைபெற்று வருகிறது என்று வருகிற போது ஏதோ மேஜிஸ்ட்ரேட் வந்து அப்படி பண்ணியிருப்பது என்பது உங்களுக்கு வந்து, குறிப்பாக அந்த பிஆர் பழனிசாமி தான் வந்து இந்த கிரானைட் அந்த முறைகட்ட நோட்டோரியஸ் ஆள். ஆகவே அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுடைய அந்த தீர்ப்பின் மீது மாநில அரசு மேல்முறையீடு செய்து அதற்கு தடை பெற வேண்டும். இரண்டு, எங்கள் கட்சியின் சார்பாக மதுரை மாவட்ட புறநகர் மாவட்ட செயலாளர் சி ராமகிருஷ்ணன் பெயரில் கிரானைட் முறையீட்டை மாநில காவல்துறை விசாரிப்பது என்பது பொருத்தமானதல்ல, சிபி விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நாங்கள் தொடுத்த வழக்கு என்பது, ரிட் பெட்டிஷன் என்பது ஸ்டில் பெண்டிங், நிலுவையில் இருக்கு. ஆக இப்பொழுதும் சிபிஐ விசாரிக்கணும் வலியுறுத்துறோம். அடுத்தது, ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செஞ்சிருக்கிற, சப்மிட் பண்ணியிருக்கிற அந்த அறிக்கையில் ஒட்டுமொத்தமாக இந்த வழக்குகளை, இந்த பிரச்சனையை சிபிஐ விஜிலன்ஸ் அந்த விங் அவங்க டேக் ஓவர் பண்ணணும் என்று அவர் பரிந்துரை செஞ்சிருக்காரு ஐஏஎஸ் அதிகாரி சகாயம். சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிடப்படலை, ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்தினுடைய பரிந்துரைகளும் அமலாக்கப்படலை,
இதற்கிடையில் இப்படிப்பட்ட மேஜிஸ்ட்ரேட் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆகவே மாநில அரசு காவல்துறை உடனடியாக தலையிடணும். 6 வாரம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, சென்னை ஹைகோர்ட் இன்னும் வந்து ஒன்று ரிப்ளை பண்ணலை. ஆகவே மணற்கொள்ளை, தாது மணற்கொள்ளை, அதில் குறிப்பாக கிரானைட் அண்ட் முறைகேடு வருகிற போது ஒரு 10 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு கடுமையான முயற்சி எடுத்து ஆய்வு பண்ணி அந்த அறிக்கை வந்திருக்குன்னு சொன்னால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும். உயர்நீதிமன்றம் அநேகமாக அது மாநில அரசு ஒத்தி ஒத்தி வாங்குகிறாங்க. ஆக உயர்நீதிமன்றம் அந்த அறிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு நாங்கள் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த பின்னணியில் தான் மக்கள் நல கூட்டணி வெளியிட்டிருக்கக்கூடிய குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ஊழலை தடுப்பதற்கு லோக் ஆயுக்தா என்ற சட்டம் கொண்டு வருவோம், ஊழல் சம்பாதித்த சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று ஒரு அம்சம் என்பது குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம்.